லைஃப்பில் வந்து ஒருத்தவங்களுக்கு லவ் யூ சொல்லணும்னு நினைப்பல அவங்க யார்? லைஃப்பில் வந்து நான் லவ் யூ சொல்கிற ஒரே ஒரு ஆள் மட்டும் என் பட்டு மதங்கா. என் ஆளுக்கு. ஆள் பேர் என்ன? ஐயப்பன். ஐயப்பன். ஓ, எத்தனை வருஷமா லவ்? 4 வருஷமா. 4 வருஷமா. ஸோ இப்போ வேலண்டைன்ஸ் டே வருது, என்ன கிஃப்ட்? பேசுறது இல்லையா? எங்கள் வீட்டிலேருந்து ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால நாங்கள் பேசிக்கிறது இல்லை. லவ் யூ சொல்லணும்னா அது கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு தான்க்கா ஃபஸ்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸே நான் கொடுக்குறதுன்னா அவங்களுக்கு மட்டும்தான். என்ன சொல்கிறது, ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அவங்கள. ஏன்னா அவங்க இப்போ என் கூட இல்லை, அதனால் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். எனி டைம் என்ன சொல்கிறது, ரொம்ப கஷ்டப்படுவேன் நிறைய டைமில். ஆனால் வந்து இன்ன வரைக்கும் என் கூடவே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் மட்டும் என் கூட இருக்கும். அது வரைக்கும் நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவேன். லவ் யூ சொல்லணும்னா ஃபஸ்ட்டு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லுவேன், வேறு யாருக்கும் கிடையாது. நான் யாருக்கும் சொன்னது இல்லைன்றேன். எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? எனக்கு பிடிக்காது அதெல்லாம். நான் எனக்கு வந்து ஃபுட்பால் தான் மெயின். அம்மா அவள் தான் ஃபுட்பால் லவ் யூ அம்மா அவள் தான் ஃபுட்பால் லவ் யூ ஆமாம் அவள் தான் ஃபுட்பால் லவ் யூ அம்மா அவள் தான் ஃபுட்பால் லவ் யூ ஆனால் லைஃப்பில் வந்து லவ்ன்றது ஒருத்தவங்க மேலே தான்க்கா வரும். ஆனால் அது கரெக்டாக வரணும்னா அவங்க நம்ம மேலே கரெக்டாக கேராக இருப்பாங்க, நம்ம அதிகமாக அவங்க மேலே கோவலாம் போடுவோம். ஆனால் அவங்க நான் தான் அவங்ககிட்ட நம்ம சண்டை போட்டாலும் அவங்ககிட்ட ஒரு நாள் கூட பேச மாதிரி முடியாது. ஆனால் நான் லவ் பண்ணுற ஒரே ஆள
நான் அவங்ககிட்ட அவ்வளோ காமிச்சிக்கிட்டு இல்லை அந்த மாதிரிலாம். ஆனால் அவங்க அவ்வளோ 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 பிடிக்கும் எனக்கு அவங்கள. காமிச்சிருந்தனால அவ்வளோலாம் காமிச்சிட்டு கிடையாது இது வரைக்கும், பட் பிடிக்கும். ரவி சொன்னால் அவங்கள தான் சொல்லுவேன். என் பொண்ணுக்கு, என் பொண்ணை நான் தான் லவ் பண்ண முடியும். பொண்ணு தான். ஆமாம், 5 வருஷம் லவ் பண்ண பையனுக்கு சொல்வேன். லவ் பண்ணும் பாதியில் அவன் ஊருக்கு போகிற சொல்லிட்டு போயிட்டான். எனக்கு வீட்டில் ஊரில் சொத்து பேச்சுன்னா சொல்லி ஊருக்கு போனான். போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் தெரியும், எனக்கு 16 வயசு இருக்கும் போது எனக்கு பிடிச்ச சொல்லி என் வீட்டில் வந்து கேட்டான். எங்கள் வீட்லேயும் 18 வயசு அவருக்கு கொடுக்குறேன்னாங்க. அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, எங்கள் அத்தை பொண்ணே கல்யாணம் பண்ணிக்கினேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டான். சொத்து விஷயத்துக்காக சொந்தத்தை இது பண்ணுமேன்னா கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னான். சரி நீ ஹாப்பியாக இரு. ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு பேச்சுனாலும் வந்து நிற்பேன்னா. ஆனால் இப்போ வரைக்கும் வரல. லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருக்காது சொல்ல முடியல. ஆனால் இப்போ தான் அவங்களை ஃபஸ்ட் லவ் பண்ணி 1 இயர் தான் ஆகுது. ஆனால் அவங்க தான் எனக்கு எல்லாமே தோணும். அவங்களுக்கு மட்டும் தான் லவ் யூ சொல்லுவேன். உங்கள் லைஃப்பில் ஒருத்தவங்களுக்கு லவ் யூ சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? இவனுக்கு தாங்க சொல்லு. ஏன்டா அவ்வளோ ஸ்பெஷலா? ஆமாம், இவங்க 4 பேருக்கு மட்டும்தான் சொல்லுவேன். இவனுக்கு தான் பிடிக்கும். எப்போ இருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க 4 பேரும்? 7th ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கே என்ன படிச்சுட்டு இருக்கீங்க? 10th. எனக்கு இந்த பையனும் அந்த பையனும் தான் ரொம்ப பிடிக்கும். எல்லா சப்போர்ட்டாக இருப்பாங்க, ரெண்டு பேரும் ரொம்ப சப்போர்ட்டாக இருப்போம். ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாமே. சோகமாக இது எல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவேன், எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸு தான் இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேர் தான் ரொம்ப பிடிக்கும். அடுத்து ஒரு பொண்ணு சஞ்சனான்னு ஒரு பொண்ணு, ஆள் தான். அந்த பொண்ணை ரொம்ப பிடிக்கும். நான் கால் பண்ணலாம், மெசேஜ் பண்ணலாம், அவளே இது வாண்டடாக பண்ணுவாள். எல்லாமே அவளே எல்லாத்தையும் சொல்லுவாள். எதுனா பண்ணோன்னா அவகிட்ட ஷேர் பண்ணிப்பேன். பெருசாக அப்படின்னா எல்லாத்தையுமே. ஸோ நம்ம தேங்க்ஃபுல்லாக நம்ம எல்லோரும் நிறைய பேருக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்போம், மதருக்கு மட்டும் சொல்லவே மாட்டோம். ஸோ என்ன தான் பாஸ் இருந்தாலும் வெளியே காட்டியிருக்க மாட்டோம். ஸோ அதை வந்து சொல்லாமே இருக்கிறத சொல்லணும்னு ஆசைப்பட்ட மதருக்கு சொல்லணும். நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணேங்க்கா, அந்த பொண்ணுகிட்ட தான் சொல்லுவேன். ஆ, அந்த பொண்ணுக்கு வந்து தெரியாதுக்கா, அந்த பொண்ணு வேறு ஒரு பையனை லவ் பண்ணுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட தான் சொல்லுவேன். லவ் யூ சொல்லணும்னா நான் எங்கள் அம்மாவுக்கு சொல்லுவேன். எதனாலனா என்னை பெற்றதே அவங்க பொண்ணு பெரியது. நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு, முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு. என்னோட ஒய்ஃப்க்கு தான் சொல்லுவேன். ஏங்க அவன் தான் லைஃப் பார்ட்னர், அவங்க கூட தான் கண்டினியூஸ் ஜேர்னி பண்ணணும். கண்டிப்பாக அவங்க தான் லவ், என்னுடைய கம்ப்ளீட் லவ் அவங்களுக்கு தான். ஆமாம், லவ்க்கா மேரேஜ். எத்தனை வருஷமா நான் லவ் பண்ணீங்க? 4 இயர்ஸ். சீக்கிரமாக மேரேஜ் ஆச்சு. ஸோ மேரேஜ் ஆகிட்டு 8 இயர்ஸ் ஆச்சு.
அது சர்ப்ரைஸ் தான் அவங்களுக்கு. அவங்க பர்த்டே தான் மெயினாக ஸ்பெஷலாக பண்ணுவேன், பட் வேலண்டைஸ் டே ஸ்பெஷலாக பண்ணுறதில்ல. பட் இந்த வருஷம் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பாக, ஷூர். இல்லை அப்பா அம்மாவுக்கு சொல்லுவேன். இது வரைக்கும் சொல்லியிருக்கீங்களா நேரில்? சொல்லியிருக்கேன், நிறைய டைம் சொல்லியிருக்கேன். அப்பா பர்த்டேக்கும் சொல்லியிருக்கேன், அவ்வளோதான். அப்பா அம்மா லைஃப்லேயே ஸ்பெஷல், அப்பா அம்மா தான், வேறு யாரும் இல்லை. இல்லை அம்மா தான் ரொம்ப ஸ்பெஷல், அப்பா கூட இல்லை, அம்மா தான் ரொம்ப ஸ்பெஷல். அம்மா தான் எல்லாம், அம்மா எல்லாமே நமக்கு சப்போர்ட்டாக பண்ணுவாங்க. என்னடா மே குடிச்சிருக்கேடா. ஸோ அதனால் அம்மா ரொம்ப பிடிக்கும். உனக்கு தெரியுமா ஆரம்பத்துலேயே இப்படி தான் அப்படின்னு? நல்லா கரெக்டுக்கான், நான் என்ன சொன்னாலும் கேட்பான், நான் அடிச்சாடி வாங்கிப்பான். எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஒரு கஷ்டம்னா உடனே காசு கொடுப்பான். எங்கள் அண்ணா ஸ்டேஷனில் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் வைக்கல, அவன் வந்து கூட்டு வருது. நல்லா பார்த்துங்கண்ணா, அவங்க வீட்டு பிரச்சனை எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. அது வந்து என்னை விட்டுட்டு போன ஃபீல் பண்ணலாம், அவன் லைஃப் ஹாப்பியாக இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன். யோசிக்கலக்கா அது இன்னும், ஆனால் ரொம்ப பெருசாக தான் என்ன பண்ணணும்னு ஆசை அவங்களுக்கு. அவங்க எனக்கு நிறைய பண்ணுவாங்க, ஆனால் உண்மை என்னன்னா அவங்க என்னோட கொஞ்சம் பெரியவங்க, அவங்க இன்னைக்கு நிறையா பண்ணுவாங்க. அவங்களுக்கு நான் ஆனால் நிறையா பண்ண எதிர்பார்க்குறேன், ஆனால் சான்ஸ் தான் கிடைக்கல. ஆனால் இந்த வாட்டி கண்டிப்பாக பண்ணிவிடுவேன் வேலண்டைன்ஸ் டே. என்னோட ஒய்ஃபுக்கு சொல்லுவேன். இல்லை கல்யாணம்லாம் என்ன ஆகல, லவ் பண்ணிட்டு இருக்கேன். வெளியே தெரிகிறது ஒரு உருவம், ஆனால் உள்ள தெரிகிறது பல ரூபங்கள். லவ்லேயே அப்படி ஒய்ஃபாக இருக்காவ. சரி, வேலண்டைன்ஸ் டே வருதுல, என்ன கிஃப்ட் வாங்கி தர போறீங்க? அது சர்ப்ரைஸ் இப்ப சொல்ல கூடாதுல. சரி, எத்தனை வருஷமா லவ் பண்றீங்க? நான் ஒரு 1 இயர், 1.5 வருஷம். அப்புறம் வேற என்னன்னா செல்ல பேர் வச்சிருக்கீங்க? செல்ல பேர் அம்மு, நிறைய இருக்கு. புஜ்ஜி, டோரா. யாருக்கும் ஹேட் யூ சொல்லணும்னு நினைக்கிறேன்? எங்க அப்பாவுக்கு, என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு. எங்க அப்பா வந்து என்ன சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. அப்பா பாசம் எனக்கு கிடைச்சது கிடையாது. ஸோ நிறைய பேர் அவங்க அப்பாவை பார்க்கும்போது அப்பா கிடைச்சி ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து கூட இருந்துட்டு என்னை பற்றி வெளியவே தப்பாக சொல்லி என்னை என்னையும் ஆசைங்க பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்களாம் லைஃப்பில் நம்ப கூடாதுன்னு சொன்னேன். பர்சனல் விஷயம் டைஸ்னு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்லவே கூடாது, ஏன்னா அவங்கள சொன்னால் அவங்கள வச்சுக்க மாட்டாங்க. வெளியே போய் மற்றவங்களும் சொல்லி அவங்கள அசிங்க பார்த்தது, ஃப்ரெண்ட்ஷிப்பே வேண்டாம், தனியாகவே இருந்துருக்கலாம், ஏன்னா அவங்கள நம்பவே கூடாது, அவங்களும் ரொம்ப ஏமாத்துறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஏடியும் எனக்கு அப்பா பாசம் கிடச்சில. ஸோ அப்பா எனக்கு கூட நான் ஆசைப்பட்டேன், இல்லை அத்தோடு ஜெமாந்தா அவரு எனக்கு மகனாக போயிருக்கணும். லைஃப்பில் ஹேட்டிவ் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவேன்? ஹேட்டிவ் சொல்லணும்னா அவங்களுக்கு மட்டும்தாங்க சொல்லுவேன். ஏன்னா வந்து இப்போ இவ்வளோ சின்னதுலேருந்து கொஞ்சம் தூரம் வளர்த்துட்டு பாதியிலே விட்டு போயிட்டாங்களே அப்படின்ற ஒரு கஷ்டம் மனசில் எப்பவுமே இருக்கும். அதனால ஹேட்டிவ் சொல்லணும்னா அவங்களுக்கு தான் சொல்லுவேன் ஃபஸ்ட்டு. ஹேட்டிவ்லாம் இல்லைக்கா, யாரையும் வெறுக்கலாம், வேணாம், அன்பையே பகிர்வோம். அந்த மனசு இருக்க அதான் கடவுள், அவ்வளோதான். அன்பே சிவன் மாதிரி அன்பே பகிர்வோம். எதுக்கு ஹேட்லாம் பண்ணிக்கிட்டு லவ்வே பண்ணிட்டு போவேன் எல்லாரையுமே. இம்மட்டு லவ்லி பாயா இருக்கே, யார லவ் பண்ற? அப்பெல்லாம் யாரும் இல்ல. என்ன சிரிக்கிறத பார்த்து சந்தேகமா இருக்கே? அப்பெல்லாம் யாரும் இல்லக்கா. சரி, வந்தா என்ன மாதிரி போன எதிர்பார்க்கற? இல்ல இது போதும் நினைக்கிறேன், இதுக்கே வீட்டுல மாட்டிப்பேன் கண்டிப்பா. வந்தா பாத்துக்கலாங்க. ஏடி சொல்லணும்னா அதுவும் அந்த பொண்ணு தான் சொல்லுவேன், அதுக்கு தெரியும். இருந்தாலும் அது வேற ஒரு பையனை லவ் பண்ணுது. என் பெஸ்ட்டியை வந்து அவன் லவ் பண்ணானாங்க, அது வந்து அவன் சொல்லிட்டான் போல எப்பயோ, அது எனக்கு தெரியாது. அது இப்போ வந்து அது ஓகே சொல்லு, ஏதோ சொல்லின்னுக்குறான். நான் யாரை சொல்லுது சொல்லுங்க, யாராச்சி எல்லாரும் பிடிக்குமே எனக்கு பசங்களை. ஆம்பளை பசங்க தான் பிடிக்கும், லேடிஸ்லாம் பிடிக்காது எனக்கு. ஆமாம், ஹேட்டிவ் சொல்லணும்னா யாருக்கு சொல்லுவீங்க? கம் ஆன், ப்ளூடூத்தில் குத்துக்கிறேன்டா. ப்ளூடூத் வாங்கி கொடுத்ததுக்காகலாம் இவ்வளோ லைக் பண்ண முடியாதுங்க, எப்போவுமே ஏடியூ தான். ஏங்க இவன் தம்மடிக்கிறது இல்லாமல் என்னையும் கூட்டிட்டு நிற்க வைக்கிறாங்க. பழைக்கு உள்ள பரதேசியாக தான் சுற்றிட்டு இருக்கான், என்ன பண்ணுறதுதான் தெரில. பொய் சொல்கிறான், பொய் சொல்கிறான். ஏன் பஞ்செல்லாம் தேடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முக்காசி பஞ்சு இவனோடது மட்டும்தான் இருக்கும், உள்ளேயும் ஃபுல்லாமே வெறும் பஞ்சு தான் இருக்குது. செயின் ஸ்மோக்கரா, அதையும் தாண்டி அதுக்கு ஏதாவது பேர் இருந்துச்சுன்னா அந்த பேர் இவன் ஒருத்தனுக்கு மட்டும் தான் வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஹேட்டிவ் வந்து எக்ஸ்எக்ஸ் சொல்லுவேன். ஆமாம், நடக்கட்டும் எங்க லவ் உண்மையா இருந்தா நாங்களே சேரும். வருவான்ட்டு என்னன்னா எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது, நான் அவனை ஏமாத்திட்டேன். அவன் என்ன போயிட்டானா? அவன் போல, சூழ்நிலை அப்படி இருக்கனால பேசிக்கிறது இல்லை. வேற எதுவும் நம்ம கூட இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காங்க எனக்கு. அவங்கள பார்த்தாவே ஏட்டி தான் அவங்களாம் திரும்ப என்றைக்குமே ஒரு எப்படி சொல்லணும்னா
நம்ம கூட இருக்காங்க, நமக்கு துரோகம் பண்ணிடுறாங்க. அவன் காலப்போக்கில் நமக்கு நன்மை ஆகலாம், ஆனால் அவன் என்னைக்கு வந்தாலும் நமக்கு எதிரி தான், துரோகி தான். ஹேட்டி ஒரே ஒரு பொண்ணை லவ் பண்ண ஒரு 4 வருஷமா, அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் ஹேட்டி சொல்கிறேன். ஹேட் அப்படின்னா ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் தான் நம்பி ஏமாறுறது அந்த மாதிரி விஷயங்கள். பட் ஹேட்டுன்னு கூட எடுக்க முடியாது, அது எல்லாருக்குமே இருக்கிற விஷயம் தான் இல்லையா? ஹேட்யூன்ற மாதிரி யாரும் இல்லை. நல்லது பண்ணுறாங்க, கெட்டது பண்ணுறாங்க, பட் நம்ம யாரையுமே ஹேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட்டுமா ஐ லவ் யூ சோ மச் நீ தான் என் லைஃபே நினைக்கிறேன். பட் ஆனால் அவன் கூட சேர முடியுமா தெரில, ஆனால் உன்னை மட்டும் ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுவேன். நீ ஏன் என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் உன்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன்.